நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குநர் அவர்கள். எனது பணிவான வணக்கங்கள். இங்கே சின்ன கோயில் மக்களுக்கு நீ நல்லா தெரியும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசி உங்ககிட்ட விவரிக்கும்னா எவ்வளோ கஷ்டம். இருக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குப்பையை நாங்கள் வாரணும். வாரினதுக்கப்புறம் அசோக் அவர்களை, நிதீஷ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா வழியில ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் நம்முடைய மாவட்டத்திற்கு கேட்ட திட்டங்களை எல்லாம் வாரி கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே திட்டங்களை கேட்டு பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய மாவட்டத்திற்கு மக்களுக்காக மருத்துவக் கல்லூரியை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கரூரின் மையப்பகுதியில் இது மக்களுக்கான மருத்துவக் கல்லூரி, அதே போல சுற்றுவட்ட சாலைகள் என்றும் நம்முடைய குடிநீர், நம்முடைய நகராட்சிக்கு குடிநீர் பிரச்சனை, அதே போல நம்முடைய திட்ட இயக்குநர் அவர்கள் சொன்னது போல நகராட்சிக்கு சென்ற ஆண்டு ஒரு ஸ்பெஷல் ஃபண்டில் 13 கோடி 10 லட்சம் ரூபாய் வடிகாலுக்கு மட்டுமே கேட்டு வாங்கியிருக்கிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய இலாக்காவில் இருந்து பெறப்பட்ட நிதி, அதிலிருந்து அடுத்த ஆண்டு அம்மா சாலை என்று சொல்லக்கூடிய கரூர் நகரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் ஜங்ஷன் டு பைபாஸ் வரை 21 கோடி 12 லட்சம் ரூபாய் நிதியை அதே நிதியிலிருந்து பெற்றிருக்கிறோம். இந்த ஆண்டு 20 கோடி ரூபாய்க்கு வடிகால் வசதி மட்டுமே வேண்டும் என்று ப்ரொபோசல் போட்டு கொண்டே கொடுத்தேன். என்ன அது வந்து ஸ்பெஷல் ஃபண்டு, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய நகராட்சி 3 நகராட்சிகளாக இருந்து விரிவுபடுத்தப்பட்ட நகராட்சி, அதனால் அடிப்படை வசதிகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆந்தோணி பகுதியும் இனாம்கரூர் பகுதியும் மிக மோசமாக இருக்கிறது என்று போட்டோகிராஃபோட கொண்டு போய் புக்லெட்டே போட்டு போயிட்டு அதை இந்த முறை கண்டிப்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று விடுவோம். அதே போல இதுவரை 30 கோடி ரூபாய் நகராட்சிக்கு மட்டும் சாலை அமைப்பதற்காக வாங்கியிருக்கோம் ஸ்பெஷல் ஃபண்ட். அதே போல கீழ்பாகம் ஊராட்சி என்பது நகராட்சியில் பாதி இருக்கக்கூடிய பகுதி, 18,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி, வாக்கு வெளியூரில் வைத்திருப்பவர்கள் சுமார் 5,000 பேர் இருப்பார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி 5 லட்சம் லிட்டர் அந்த பஞ்சாயத்தை சேர்த்து ஒரு பெரிய ஃப்ராட் ஸ்கீம் போட்டிருக்கிறோம், அப்ரூவ்டு போயிருக்கு, 1 வாரத்துக்கு 10 நாள் அப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி வரும்பொழுது கீழ்பாகம் மேல்பாகம் காதப்பாறை இந்த முனையும் முனிசிபாலிட்டி சேர்த்துவாங்க, சேர்த்தும் பொழுது இதுக்கு தனி ஸ்கீம் கொண்டு வந்துடலாம். அது வரைக்கும் காவேரி ஸ்கீம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இப்போ அங்கே ஒரு மீட்டிங் போட்டுருக்குறோம், 1 லட்சம் லிட்டர் ஒரு டேங்க் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒரு நீங்களாம் ஒரு கமிட்டி போட்டு அதை கலெக்டர் பேருக்கு நமக்கு நம்மள டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் எங்கள் என் ஃபண்ட்லேயோ பஞ்சாயத்து ஃபண்ட்லேயோ போட்டு ஆண்டாங்கோயிலிருந்து 8 இன்ச் லைன் போட்டு கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு வீட்டு கனெக்ஷன் கொடுத்து குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குண்ட நடவடிக்கைகளை மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்து, இது வந்து நிரந்தர தீர்வு. நாளை கார்பரேஷன்ஸ் ஆனாலும் அப்படியே லிங்க் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி ஸ்கீம் போட்டு ஒன்றும் ஒரு ட்ரைனேஜ் கட்டினாலும் சரி, ஒரு பைப் லைன் போட்டாலும் சரி, கோயம்புத்தூர் வந்து டிஜிட்டல் சர்வேயர் கொண்டு வந்து லெவல் பார்த்து அந்த லெவலுக்கு உண்டான என்ன வெலாசிட்டி என்ன ஃப்ரிக்ஷன் லாஸ் வருதோ அதை கால்குலேட் பண்ணி தான் மோட்டர் வாங்குவோம், பைப் லைன் போடுவோம், வீட்டு கனெக்ஷன் கொடுப்போம். இது வந்து ஒரு பைப் கனெக்ஷன் கேட்குறாங்க, ஒரு 2 இன்ச் போடு, ஒரு கனெக்ஷனை கொடு, மேலே ஒரு ஓட்டை போடு, 1000 ரூபா சேர்த்து கொடுத்தா ஆப்ரேட்டர் அடியில் ஓட்டை போடு, இன்னொரு 2000 ரூபா சேர்த்து கொடுத்தா 2 இன்ச் லைனே வீட்டுக்குள்ள விட்டுரு, அந்த வேலைக்குலாம் இங்கே இடமே கிடையாது. அது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் நடந்தது, வீணாக போய் போச்சு. எங்களுக்கு முதல்ல அந்த மாதிரிலாம் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றிருக்கோம். ஆண்டாங்கோயிலில் பெரியாண்டாங்கோயிலில் 10 அடி அகலம் உள்ள தெரு தான், இவ்வளோ குழி இருக்கும், குழிக்குள்ளே இறங்கி தான் தண்ணி பிடிக்கணும். முன்னாடி வீட்டுக்காரங்க மனசு வந்து அடைச்சாங்கன்னா தான் அங்கே தண்ணி கொஞ்சம் போய் சேரும். அதை வந்து நானே போய் இருந்து நம்முடைய எம்பிஎன்னுடைய ஃபண்டு, பாராளுமன்றத்தினுடைய துணைத்தலைவராக இருந்தார், அவருடைய ஃபண்டு வாங்கி அதுக்கப்புறம் என் ஃபண்டெல்லாம் போட்டு எல்லா பைப்பையும் மாற்றி பெருவல் எல்லாத்தையும் ரோட்டை உடைச்சிட்டு பெருவல் வச்சு மொத்த வீட்டுக்கு என்ன தண்ணி வருதோ கடைசி வீட்டு வரைக்கும் வருதா இல்லையா இருக்காங்க ஆண்டா கோயில்காரங்க இருந்தாங்கன்னு தெரியும். எல்லா குழியும் மூடிட்டோம், எல்லா குழியும் மூடிட்டு சொந்த செலவில் காங்கிரட் போட்டு கொடுத்தேன். ஏன்னா அந்த குழியெல்லாம் மறுபடியும் காங்கிரட் போட முடியாதுன்றாங்க, நான் சொந்த செலவில் காத்தி தான் போட்டு கொடுத்தேன். அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தண்ணி கிளீனாக வருது இந்த கடைசி இந்த கடைசி வரைக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தெளிவாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. எந்த இருந்தாலும் அந்த வகையில்
இன்னைக்கு சின்னாண்டாங்கோயில் பகுதி நாளைக்கு கார்பரேஷன் ஆனாலும் எல்லா ட்ரைனேஜும் அதுக்கு தான் வரும், எல்லா ட்ரைனேஜும் அதுக்கு தான் வரும். இந்த டம்மும் லெவல் இருக்கிறது வரைக்கும் உடனே இதில் விட்டலாம், அப்படி நம்ம சட்டம் போடலாம். ஆனால் தனி மனிதனுடைய ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் சட்டத்தை செயல்படுத்த முடியும். அது உண்மை. டெங்கு சொன்னாங்க, டெங்குக்கு போனோம்னா கவிதா போனால் ஃபைன் போடுறோம், உடனே 50,000 1,00,000 எனக்கு தான் ஃபோன் வரும். ஒரு அம்மா வருது, பிடிஎம்மா ரொம்ப ரொல்லு பேசுது, ஃபைனு போடுது அப்படிமா, கூப்பிட்டு கவிதா கொஞ்சம் குறைச்சிக்குமாங்கிற. ஏன்னா நம்ம வீட்லேயே டெங்கு வளர்த்துறோம், அப்புறம் டெங்கு வந்துருச்சுன்னு பிரஸில் பேட்டி கொடுக்குறோம். எதுக்காக சொல்றேன்னா, எல்லா வீட்லேயும் வந்து டெங்கு இருக்குமான்னு பார்க்கறது கவர்மெண்ட்னால முடியாது. மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, அரசாங்கம் என்பது சட்டம் போடலாம், நிதிகளை கொடுக்கலாம், அதை செயல்படுத்தி அதை மதித்து நடப்பது மக்களுடைய கையில் இருக்கிறது.